தலைப்புச் செய்திகள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள், பொதுமக்கள் ஆலோசனை வழங்கலாம், பிரதமர் நரேந்திர மோடி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேசிய பாதுகாப்பு படையான என்எஸ்ஜி உதய தினம், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து. கொளத்தூர் தொகுதியில் 560 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர், கொல்கத்தா அணியை வீழ்த்தி 4வது முறையாக கோப்பையை வென்றது சென்னை அணி. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.